வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால். கத்தும் தயாரிப்பு தொடர்பில் 5 பேர் கொண்ட குழு கைது. இங்குள்ள தாமான் மேடையில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி கத்தும் தயார் செய்த குற்றத்திற்காக 5 பேர் கொண்ட குழு ஒன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்தின் பேரில் அங்குள்ள வீடு ஒன்றில் மாலை 6 மணி அளவில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 50 கிலோ எடையுள்ள கத்தும் இலைகள், 3340 ரிங்கிட் மதிப்புள்ள 1,38,000 மில்லி லிட்டர் பாட்டிலில் அடைக்கப்பட்ட திரவம் ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்தனர் என பத்தலஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஃபருதீன் அப்துல் ஹமீத் கூறினார். இதனிடையே மேலும் இந்த சோதனையில் கைது செய்யப்பட்ட 5 உள்ளூர் ஆண்களில் முக்கிய சந்தேகத்துக்குரிய நபரான அந்த 30 வயது ஆடவர் ஏற்கனவே இக்குற்றம் தொடர்பாக 4 முறை கைது செய்யப்பட்டுள்ளார். பத்தலஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு குழுவினர் இந்த சோதனையை மேற்கொண்ட போது 23 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட இந்த 5 ஆடவர்களும் கத்தும் திரவத்தை பதப்படுத்திக் கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கிய சந்தேக நபராகிய அந்த 1 ஆடவர் 2017ஆம் ஆண்டு முதல் மற்றும் 2019க்கு இடையில் கத்தும் தொடர்பான குற்றங்களுக்காக 3 முறை கைது செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 அல்லது 3 மாதங்களில் மீண்டும் இவர் இந்த நடவடிக்கைக்கு திரும்பியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அவர் மேலும் சொன்னார். கைது செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே 7 முந்தைய குற்றங்களும் உள்ளன என்று அவர் இன்று IPD பத்தலஞ்சயாவில் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். சாலை விபத்தில் வயோதிக மாது மரணம். வடதெற்கு நெடுஞ்சாலையின் பிளஸ் கிலோமீட்டர் 334.4 வடக்கு நோக்கி செல்லும் கார் ட்ரெயிலருடன் விபத்துக்குள்ளானதில் 1 வயோதிக மாது மரணமடைந்த வேளையில் அவரது மகளும் காயமடைந்துள்ளார். காலை 5:30 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட என்ஜி கிம் சுவான் 81 தபா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பயனின்றி இருந்துள்ளார் என தபா மாவட்ட காவல்துறை தலைவர் கண்காணிப்பாளர் வான் அசருதீன் வான் இஸ்மாயில் கூறினார். மேலும் இந்த விபத்தில் சிக்கிய அவரது 55 வயது மகள் பலத்த காயங்களுக்கு ஆளாகியுள்ளார். மேலும் அவரோடு பயணித்த மற்ற இருவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. ஜஹூரிலிருந்து பசாங் பசார் பெர்லி செல்லும் வழியில் உதிரி பாகங்களை ஏற்றி சென்ற ட்ரெய்லர் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள உலோக தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் விபத்து ஏற்பட்டது என அவர் தெரிவித்தார். மலேசியா நாளை சிரியாவிற்கு மனிதநேய உதவிகளை அனுப்புகிறது. பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட சிரியாவிற்கு மனிதநேய அடிப்படையிலான உதவிகளை மலேசியா நாளை அனுப்ப உள்ளது. ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான 2 A400M விமானங்கள் இந்த உதவியை கொண்டு வர டமகா சர்வதேச நிலையத்திற்கு புறப்பட உத்தரவிட்டுள்ளது. சிரியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மலேசியாவின் மனிதநேய உதவிகள் உடனடியாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். இதற்கிடையில் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் KLIA கடந்த செவ்வாய்க்கிழமை புறப்பட்ட சிறப்பு உளவுக்குழு அதிக ஆபத்துள்ள மோதல்களில் அமைந்துள்ள பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைத் தொடர்ந்து உதவி பணிகளை ஒருங்கிணைக்க சிரியாவில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்களுடன் ஏற்கனவே விவாதித்துள்ளது. இருதரப்பு உறவுகளுக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் துணை பொதுச் செயலாளர் டத்தோ நார்மன் முகமது கூறுகையில், சிரியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாடுகளுக்கு இடையே நல்ல இருதரப்பு உறவுகள் மூலம் தொடர்ந்து உதவ மலேசியா உறுதி பூண்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச KTM சேவை. 1ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வகுப்பு மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு KTMB இலவச சேவையை வழங்க முன்வந்துள்ளது. நேற்று முதல் இச்சேவையை KTM நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மை ரயில் லைஃப் திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச சேவையானது கில்லான் பள்ளத்தாக்கு வடக்கு கிழக்கு ஷாட்டீஸ் பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைவதுடன் அவர்களின் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப இலவச பாஸ் பெற்றோரின் நிதி சுமையை குறைக்கும் என நம்புவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். மகா சிவராத்திரி பிப்ரவரி 18 தமிழ் மாதம் மாசி 6 சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இதில் சதுர்த்தசி தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி 8:02 மணிக்கு தொடங்கி
பிப்ரவரி 19ஆம் தேதி மாலை 4:18 மணிக்கு முடிவடைகிறது. விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று மாலை விரதத்தை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை முடிப்பார்கள். பிப்ரவரி 18ஆம் தேதி பகல் முழுவதும் உறங்கக்கூடாது. அன்று இரவும் தூங்காமல் கோயில்களில் 4 கால பூஜைகளில் பங்கேற்க வேண்டும். 4 கால பூஜைக்கும் கண் விழிக்க முடியாத நபர்கள் 3வது கால பூஜையில் தூங்காமல் கண் விழித்து சிவனை வணங்க வேண்டும். பிப்ரவரி 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பின்னர் சிவனுக்கு விளக்கேற்றி வழிபட்ட பின் தூங்கலாம். ஆர்சனல் ஆஸ்டன் விழாவை வீழ்த்த வேண்டும். பிரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியிடம் முதலிடத்தை இழந்ததன் ஏமாற்றத்தை நினைத்து வருந்துவதற்கு ஆர்சனலுக்கு நேரமில்லை. கனஸ் இப்போது ஆஸ்டன் விழாவிற்கு செல்லும் போது 4 ஆட்டங்களில் வெற்றி பயணத்தை முடித்துக் கொள்ளும் நோக்கத்தில் உள்ளனர். இதற்கிடையில் 6 சீசன்களில் 5வது பட்டத்திற்கான தேடலில் வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் மான்செஸ்டர் சிட்டி எத்திஹாட் ஸ்டேடியத்தில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 5 மாத ஆட்டமிழக்காத ஓட்டத்தை சிட்டி முடிக்க வேண்டும். லீட்ஸ் எவர்டனுக்கு செல்லும் போது லீக்கிற்கு கீழே நடந்ததை விட நியூஸ்காசலுக்கு லிவர்பூலின் வருகை சீசனில் இறுதியில் முதல் 4 இடங்களுக்குள் எந்த கிளப் முடிவடையும் என்பதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.